ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க போவது இயல் ஒன்று உரைநடை தமிழரின் கப்பற்கலை தமிழர்களினுடைய கப்பற்கலை கப்பற்கலையில் தமிழர்கள்லாம் எவ்வாறு சிறந்து விளங்கினாங்க புரியுதா அதை பற்றிய அதை பற்றிய ஒரு பாடந்தான் நாம் பார்க்க போகிறோம் கவனிங்க பயணம் செய் பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதும் பெரு விருப்பம் உண்டு பயணம் தரைவழி பயணம் நீர்வழி பயணம் வான்வழி பயணம் என மூன்று வகைப்படும் பயணம் எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம் கடல்வழி பயணம் என இரு வகைப்படுத்தலாம் நீர்வழி நீர் மூலம் பயணம் செய்கிறது வந்து உள்நாட்டு நீர்வழி பயணம் கடல் வழி பயணம் என இரண்டு வகைப்படுத்தலாம் வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே வானூர்தி தெரியலையா விமானம் விமானம் இல்லாத காலத்துல கப்பல் மூலம்தான் என்ன பண்ணாங்க வெளிநாடுகளுக்கு சென்றனர் கப்பல் கட்டுவதும் கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிக சிறந்த தொழில்நுட்பமா புரிஞ்சுதா கப்பலை கட்டுவதும் அந்த பாய்மர கப்பல் அந்த மாதிரி இதெல்லாம் மேலே எல்லாம் தூண் தூண் மாதிரி வச்சு எல்லாம் இழுத்து கட்டுவாங்க இல்லையா அதை சொல்கிறாங்க கப்பலை வந்து கட்ட கட்டுறதுலேயும் எப்படி எந்த பக்கமாக செலுத்தணும் அப்படிங்கிறதுலேயும் மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலையாகும் அந்த கலையில் தமிழர்கள் வந்து சிறந்து விளங்கினாங்க அப்படிங்கிறாங்க கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு உவகை தரும் கப்பல் பற்றி படிக்கிறாங்க இல்லையா அதை சொல்கிறாங்க கப்பலை கப்பலில் பயணம் செய்வது மட்டும் இல்லாமல் கப்பலை பற்றி தெரிஞ்சுக்கிறதும் உள்ளத்திற்கு உவகை தரும் மகிழ்ச்சி தரும் இங்கே பார்த்திங்களா கடல் காட்சி கப்பலில் என்ன பண்ணுறாங்க எப்படிலாம் கட்டுறாங்க பார்த்திங்களா இது இதை பற்றிய பாடம் பாடம் தான் நாம் பார்க்க போகிறோம் பாடம் இது எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரியா கவனி மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல் மலை அப்படின்னாவே குழந்தைங்களுக்கு எதுதான் ஞாபகத்துக்கு வரும் காகித கப்பல் நாம்ளும் நம்ம வீட்டில் மழையெல்லாம் பெய்துது அப்படின்னா குடுவாயிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரில் கீழே போச்சுன்னா என்ன பண்ணுவோம் வெள்ளத்தாள்ையோ ஏதோ ஒரு தாளிலையோ என்ன பண்ணுவோம் கப்பல் செய்து விளையாடுவோம் இல்லையா அதை சொன்னா மலை அப்படினாவே காகித கப்பல் நினைவுக்கு வரும் மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு நம் ஆள் மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபுத் தொடர்ச்சி சிறந்திருந்ததன் மரபுத் தொடர்ச்சி என்று இதனை கூறலாம் தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன இலக்கிய நூல்கள் இருக்கு இல்லையா அந்த நூல்கள் சான்றுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம் நமக்கு இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான் முத முதல்ல நமக்கு கிடைத்த நூல் புரியுதா அந்த நூலை வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்கார் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் வந்து கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை உணரலாம் அறியலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்கள் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் திருக்குறளில் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் கவனி கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து கடலோடா கால்கள் நெடுந்தேர் நெடுந்தேரானது கடல் என்ன ஆகாது ஓடாது புரியுதா அதே போர் அதே மாதிரியே கடலோடும் நாவாய் கடலில் ஓரக்கூடிய அந்த நாவாய் நாவாய்ங்கன்னா என்னது கப்பல் அந்த கப்பலானது ஓடா நிலத்து நிலத்தில் என்ன ஆகாது ஓடாது புரிஞ்சுதா அதுதான் இதனுடைய பொருள் எதுவுமே இருக்கிற இடத்துல இருக்கணும் என்னும் திருக்குறள் திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு சான்றாகும் பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது பூம்புகார் துறை இல்ல அந்த கொடுத்திருக்காங்க எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா பட்டினி பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல்ல கொடுத்துருக்காங்க புரியுதா தமிழர்கள் வந்து அப்பயே இந்த கப்பல்கள் மூலம் ஏற்றுமதி இறக்குமதியில் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை இந்த பட்டினப்பாளைய நூலில் கொடுத்துருக்காங்க புரிஞ்சுதா அடுத்து உலகு கிழந்தன்ன உருகெழு வங்கம் இந்த உலகமே புடைப்பெயர்ந்தது போன்ற அழகு பொருந்தியது எது வங்கம் வங்கம்னா என்னன்னு பார்த்தோம் கப் வங்கம்னா என்னன்னு பார்த்தோம் கப்பல் புரிஞ்சுதான் என்று பெரிய கப்பலை அகனானூறு குறிப்பிடுகிறது இதனையே பதிற்றுப்பத்து என்னும் நூலும் அகனானூறு நூலும் சொல்லியிருக்காங்க பதிற்றுப்பத்துலையும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அருங்கலம் தறிய நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் பெரிய கடலையுடைய வங்க கடல்ல கப்பலானது என்ன பண்ணும் நீரின் மேல போகும் புரிஞ்சுதா அப்படின்னு எந்த நூலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நூலில் வந்து கப்பலை பற்றி சொல்லியிருக்காங்க என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழில் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை உணரலாம் அடுத்து நீர்வழி பயண தொடக்கம் நீர்நிலைகளில் மரக்கலைகள் நீர்வழியில் பயணம் செய்கிறது எப்படிலாம் போகலாம் அப்படிங்கிறது முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பத்தியில் கொடுத்துருக்காங்க கவனி நீர்நிலைகளில் மரக்கலைகள் மிதைந்து மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான் ஆதிகால மனிதன் வந்து அந்த நீர்நிலைகளில் வரக்கூடிய அந்த மரக்கலைகள்லாம் மிதந்து வரதையும் அது மேலே பறவைகள் தவளைகள்லாம் வரதையும் பார்த்து க அதை பார்க்குறாங்க நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் அதை பார்த்துட்டு தான் நாவளும் பயணம் செய்ய முடியும் என அவன் உணர்ந்தான் மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க தொடங்கினான் முதல்ல சின்ன சின்ன அந்த ம சின்ன சின்ன மரக்கட்டைகள்லாம் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி சிறிய ஆறுகளை நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு தொடங்குறாங்க மீன்கள் மீன்கள் தம் உடலின் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான் மீன் எப்படி அந்த துடுப்பை வச்சு இப்படி இப்படின்னு வளைஞ்சு வளைஞ்சு போகுது இல்லையா அதை முதல்ல அடுத்தது அதை பார்க்குறாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒரு துடுப்பை பயன்படுத்துகிறாங்க தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான் பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான் புரிஞ்சுதா அவையே இன்று அவையே இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டுமரங்கள் ஆகும் கட்டுமரம் தெரியுங்களே அப்படி வளைஞ்சு இப்படி இருக்கும் இல்லையா அதை கட்டுமரம் அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான் உட்பகு தோணி இல்லையா அப்படி வளைவா இருக்கும் இல்லையா வளைவா இருக்கும் நான் கே நீங்கள் கேட்டு பாருங்க தோனி அப்படின்னா புரிஞ்சுதா சரி கவனி கட்டு மரம் இப்படி இருக்கும் ஓடம் ஓடம் மாதிரியே இருக்கும் கண்ணு புரிஞ்சா அதான் தோணி சரி அடுத்து பாரு அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான் உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன புரிஞ்சுதா அடுத்து பாருங்க தமிழர்கள் தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர் புரிஞ்சுதா அடுத்தது களம் வங்கம் நாவாய் முதலியவை அளவில் பெரியவை இவற்றைக் கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர் புரிஞ்சுதா அடுத்து பாருங்கள் தெரிந்து தெளிவோம் நியூசிலாந்து நாட்டில் நியூசிலாந்து நாட்டில் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது தமிழர்கள் அயல் கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும் பிற்கால சோழர்களில் இராசராச சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையைக் கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதை வரலாறு பகிர்கிறது இராசராச சோழனும் ராஜேந்திர சோழனும் கப்பற்படையை கொண்டு பல நாடுகளில் போய் போர் புரிஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது வரலாறு சொல்லுது அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்க கப்பல் கட்டும் கலை அடுத்து என்னது கப்பல் கட்டும் கலை புரிஞ்சுதான் சரி கவனி தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் எனப் என்று அழைக்கப்பட்டனர் இதெல்லாம் அடிக்கோடிட்டுக்குங்க புரிஞ்சுதா இதனை களஞ்சை கம்மியர் வருகென கூய் புரியுதா களம் அந்த கப்பலை கட்டக்கூடிய செய்யக்கூடியவங்களை வருக வருக என அழைப்பாங்க புரியுதா அப்படிங்கிறது எதில் இருக்கு அப்படின்னா மணிமேகலை அந்த நூலில் சொல்லியிருக்காங்க புரியுதா பெருந்திரளான மக்கள்களையும் பெருந்திர பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றிச் செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர் உருவாக்கினர் நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டியிருந்ததால் இருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னா அது நல்லா பாதுகாப்பாக இருக்கணும் வலிமை வாய்ந்ததாகவும் இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி பார்த்து பார்த்து உருவாக்குறாங்க கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர் கப்பலை கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறதுல எந்த மரம் நாம் எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல தமிழர்கள் சிறந்து விளங்கினர் அப்படிங்கிறாங்க புரிஞ்சுதா புரிஞ்சுதாக்கண்ணே அடுத்து பாருங்க கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் கப்பல் எப்போயே எவ்வளோ தான் இருக்கும் தண்ணீரில் தானே இருக்கும் அதனால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர் நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர் நீருக்கு மேலே இருக்கும் இல்லையா அந்த பகுதி புரியுதா அதுக்கு எதை பயன்படுத்துகிறாங்க வேம்பு இழுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர் பக்கங்களுக்கு தேக்கு வெண் தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர் மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் புரியுதா ஒரு மதிப்பெண்ணில் கண்டிப்பா கேட்பாங்க மரத்தின் வெட்ட பகு வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவா என்பர் அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர் ஒவ்வொரு மரம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நல்ல டார்க் மெருன்ல இருக்கும் ஒவ்வொன்றும் வெளுத்தாப்புல இருக்கும் இல்லையா அதான் சொல்றாங்க அந்த வண்ணத்தை வைத்து அவங்க என்ன பண்ணுவாங்களாம் எதை எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்களாம் புரிஞ்சுதா அந்த நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர் கண்ணடை என்பது கண்ணடை என்பது இலைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும் மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர் சுழி உள்ள தெரியும் இல்லையா இப்ப மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா மாடுல மேலே முதுகுக்குள்ள எப்படி இப்படி வளைஞ்சு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்களை மாடுகளை வந்து விவ வியாபாரம் பண்றவங்க அந்த மாதிரி வந்து வாங்க மாட்டாங்க வாங்குறவங்க மாடு வாங்குறவங்க புரிஞ்சுதா அதுபோல மரமும் இருக்கக்கூடிய அந்த மரத்தை என்ன பண்ண மாட்டாங்களாம் பயன்படுத்த மாட்டாங்க அடுத்து நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர் புரிஞ்சுதான் அடிப்பக்கம் இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த நீளம் எவ்வளோ இருக்கணும் அகலம் எவ்வளோ இருக்கணும் அப் அப்படிங்கிறத பயன்படுத்தி எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அந்த இடையில் இருக்க வைக்கக்கூடிய மரத்தை வைக்கணும் அப்படிங்கிற அந்த அளவெல்லாம் சரியாக கணக்கிட்டு வைப்பாங்க கட் கப்பலை வந்து உருவாக்குவாங்கங்கிறாங்க இவற்றை தச்சு மூலம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர் அந்த அளக்குறாங்க இல்லையா அதுக்கு என்னென்ன பேர் தச்சு மூலம் அப்படிங்கிற நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர் பெரிய படகுகளில் முன்பக்கத்தை பெரிய பெரிய படகுலாம் இருக்குது இல்லையா அதனுடைய முன்பக்கத்தில் என்ன பண்ணுவாங்களாம் யானை குதிரை அன்னம் முதலியவற்றினுடைய தலையை தலையை போன்ற வடிவமைப்பதும் போன் தலையை மட்டும் வடிவமைப்பதும் உண்டு அந்த வடிவமைக்கிறாங்க இல்லையா அதுக்கு என்னென்னு பேர் அப்படின்னா கரிமுக அம்மி பரிமுக அம்மி என்றெல்லாம் அவை இவை அழைக்கப்பட்டன புரிஞ்சுதா அடுத்து பாருங்கள் மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே ரெண்டு மித வைக்கிறாங்க அப்படின்னா அவற்றுக்கு இடையில் என்ன வைக்க வைப்பாங்களாம் தேங்காய் நார் பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இருக்கி ஆணிகளை அரைந்தனர் அரைந்தனர் அப்படின்னா அடிக்கிறது புரியுதா அடுத்து சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர் சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைச்சிட்டு எண்ணெய் கலந்து என்ன பண்ணுறாங்க அந்த நீரில் இருக்கக்கூடிய அந்த அடிப்பக்கத்துக்கு அதெல்லாம் தொடறாங்க இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன அதெல்லாம் பழு பழுதடையாமல் ரொம்ப நாளைக்கு வரும் அப்படிங்கிறாங்க இம்முறையை இத்தாலி நாட்டை சேர்ந்த அந்த மாதிரிலாம் செய்கிறது பரவாயில்ல அப்படின்னு யார் சொல்கிறாங்க இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்கோபோலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார் புரியுதா தமிழர்களை வியந்து பாராட்டியிருக்காங்க நீங்கள் அவரை பற்றி சோசியலில் படிச்சிருப்பீங்க இல்லையா சரி அடுத்து கவனி இரும்பு ஆணிகள் துருப்பிடித்து விடும் என்பதால் மரத்தினால் ஆன ஆணிகளையே பயன்படுத்தினர் அந்த மரத்தால் ஆன ஆணி தான் பயன்படுத்துகிறாங்க அந்த ஆணிகளை என்னன்னு சொன்னாங்களாம் தொகுதி என்பர் புரிஞ்சுதா புரிஞ்சுதா கண்ணே இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை படித்து பாருங்கள் சரியா இன்னைக்கு இது வரைக்கும் வகுப்பு போதும் அடுத்து இது இது வரைக்கும் நடத்துனதுலேயே உங்களுக்கு வந்து குருவினா சிறுவினாலாம் இருக்குது நான் குறித்து தரேன் நீங்கள் பாட ஏற்றில் எழுதி எனக்கு அனுப்புங்க சரியா ரவணி முதல் வினா பாருங்க ஒரு மதிப்பெண் நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம் குருவினா பாரு தோணி என்னும் சொல்லின் பெயர் காரணத்தை கூறுக தோணி என்னும் சொல்லின் பெயர் காரணத்தை கூறுக னி இங்கே இருக்குது பாரு இங்கே இருக்கு இல்லையா எடை குறைந்தேன்னு இருக்கு இல்லையா இதிலிருந்து இது வரைக்கும் குருவினால் ஒன்றாவது கேள்விக்கான பதில் புரிஞ்சுதா நல்லா கவனிச்சிக்கோ அதே குருவினால் இதுதான் குருவினால் ஒன்றாவது கேள்விக்கான பதில் அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க கவனி இரண்டாவது வினா பார்க்கணு முதல் வினா பார்த்தாச்சு இரண்டாவது இரண்டாவது வினா பாருங்க கப்பல் கட்டும் போது மரப்பலகைகளுக்கு இடையே தேங்காய் நார் அல்லது பஞ்சு வைப்பதன் நோக்கம் என்ன புரியுதா இங்க இருக்கு பாரு மரங்களையும் இருக்கு இல்லையா இதுல இருந்து குருவினால ரெண்டாவது கேள்விக்கான பதில் மரங்களையும் அதிலிருந்து உழைத்தன இது வரைக்கும் குருவினால ரெண்டாவது கேள்விக்கான பதில் அடுத்து மூன்றாவது வினா பாருங்க கப்பலின் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை கூறுக மூன்றாவது வினா கப்பலின் உறுப்புகள் சிலவற்றின் பெயர்களை கூறுக கவனி கண்ணு மூன்றாவது வினா வந்து நாம் இன்னும் நடத்தலை புரிஞ்சுதான் அதனால் இது வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் அடுத்து இதில் பாரு சிறுவினா ஒன்று இருக்குது சிறிய நீர்நிலைகளையும் கடல்களையும் கடக்க தமிழர்கள் பயன்படுத்திய ஊர்திகளின் பெயர்களை எழுதுக ஊர்திகளின் பெயர்களை எழுதுக இங்கே இருக்குப்பார் இதிலிருந்து சிறிவினால் ஒன்றாவது கேள்விக்கான பதில் இதிலிருந்து இது வரைக்கும் சிறுவினால் ஒன்றாவது கேள்விக்கான பதில் புரிஞ்சிச்சா புரிஞ்சுதான் இல்லையா அவ்வளோதாங்கண்ணே உங்களுக்கு இன்றைக்கி வீட்டுப்பாடம் என்ன அப்படின்னா குருவினால் இரண்டு வீணாக குறித்து கொடுத்துருக்கேன் இல்லையா ஆமாவா இல்லையா கவனிங்க குருவினால் ஒன்று இரண்டு அடுத்து கவனி குருவினால் ஒன்றாவது கேள்வியும் ரெண்டாவது கேள்வியும் சிறுவினால் இந்த முதல் கேள்வி புரியுதா இதெல்லாம் வந்து பாடையேட்டில் எழுதி எனக்கு அனுப்பணும் பாட ஏட்டில் எழுதும் பொழுது பாடத்தினுடைய தலைப்பு போட்டுவிட்டு குருவினா அப்படின்னு போட்டு இந்த ரெண்டு கேள்வி எழுது அடுத்து சிறுவினான்னு போட்டு இந்த கேள்வி எழுது புரிஞ்சுதா நல்லா அழகாக தெளிவாக எழுதி அனுப்பணும் கையெழுத்து அழகாக இருக்கணும் புரிஞ்சுதுங்களா நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்